ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழ் சைபர் செக்யூரிட்டி. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி நம்ம ஃபேட்ரேட் ஒரு பேக்டோர் பேலோட்ஸை வந்து டவுன்லோட் பண்ண பார்த்தோம். டவுன்லோட் பண்ணதே கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதை நான் விட்டு விட்டு சொல்லியிருப்பேன். சிம்பிள் தான், அந்த நான் சொன்ன மெத்தடை ஒண்டி போய் பாருங்கள், ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும். ஒன்றும் இல்லை, அந்த கிட்டப்லேருந்து காப்பி பண்ணி இந்த மாதிரி டெர்மினலில் க்ளோன் பண்ணிவிட்டு அதேமாரி ரன் பண்ணியிருந்தால் வரும். இப்போ வந்து அதை வந்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருந்தால் வந்துருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்ரேட் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் ஒரு பேலோட்ஸ் பேக்டோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ரூட் யூஸராக மாறுறேன். சாரி கைஸ், மஸ்ட் பி ரூட் டு ரன் ஸ்கிரிப்ட்னு வருது. சூடோ ஃபேட்ரேட் நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டேங்க காய்ஸ், கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் வந்து சிம்பிள் தான் இதை டவுன்லோட் பண்ணதுக்கு. போன வீடியோவில் வந்து நான் ஸ்டாப் பண்ணி சொல்லியிருப்பேன், அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கும். சிம்பிள் தான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு அந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் சிம்பிள் தான், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபேட்ராட்டு உங்களுக்கு ஷார்ட்கட் போகணுமா வேணான்னு கேட்கும். நீங்கள் எஸ் குத்து என்ட்ரு குத்தாலே போதும், சரியாயிடும். அவ்வளோதான். பார்த்தீங்களா, நான் இப்போ வந்து செக்கிங் காட்டுது. இது மாதிரி வரும் உங்களுக்கு ஸ்டார்டிங், அந்த ஃபேட்ராட் போட்டு இது மாதிரி வந்துச்சுன்னா இது மாதிரி வந்துடும் காய்ஸ். இது கொஞ்சம் லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் நான் ஆஃப் வச்சுனால வரல. நான் ஏன்னா நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணுறதுனால நான் ஃபேட்ரேட் இது தானே க்ரியேட் பண்ணுறேன், அதெல்லாம் எனக்கு இன்டர்நெட் தேவையில்லை காய்ஸ். உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண வைக்கல் தான் உங்களுக்கு இன்டர்நெட் தேவை. அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணனா உங்களுக்கு இன்டர்நெட் தேவையில்லை. த ஃபேட்ரேட் வில் கண்டினியூ பி சம் பட் சம் ஆஃப் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் மே ஆர் நாட் ஒர்க் ப்ராப்பர்லி, ப்ளீஸ் என்டர் டு கீ கண்டினியூ அப்படின்னு கேட்குது. கண்டினியூ கொடுத்துட்டேன். இது அவ்வளோவா தேவையில்லை காய்ஸ். இப்போ இதுதான் தேவை. இதெல்லாம் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிட்டுக்குதான்னு பார்க்கணும். பார்த்தீங்களா, இதெல்லாம் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அப்பாச்சி, ரூபி, பேக்டோர், எம்எஸ் ஆஃப் கன்சோல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. திருப்பி என்டர் கேட்குது. இது வந்து டு நாட் அப்லோட் டு வைரஸ் டோட்டல். இப்போ வந்து எக்ஸாம்பிள்னா, இப்போது நீங்கள் ஒரு பேக்டோர் பேலோட்ஸ் க்ரியேட் பண்ணதை ஆன்லைன் அவங்க வந்து ஆன்டி வைரஸ் ஸ்கேனர் வச்சுருப்பாங்க காய்ஸ், அதில் வந்து இது அப்லோட் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. ஏன்னா அப்லோட் பண்ணால் ஃபால்ட் ஆகிடும்னு சொல்லுது. அதனால தான் அப்லோட் பண்ணாதீங்க, இது ஒரு வார்னிங் காட்டுது உங்களுக்கு. நீங்களாம் அப்லோட் பண்ணாதுங்க காய்ஸ். நான் என்டர் கொடுத்துட்டேன். திருப்பியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இது மாதிரி எலி ரேட் மாதிரி சிம்பிள் வரும் காய்ஸ். ப்ளீஸ் என்டர் டு கண்டினியூ. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. உங்கள் கையில் 4GB ரேம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பேசிக் லேப்டாப் இருந்தாலும் பரவாயில்ல. நான் அதில் தான் பண்ணினே இருக்கேன். அவ்வளோதான் காய்ஸ், இப்படி தான் வரும் எத்தோன்னு. இது மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி ஏன்னா டவுன்லோடில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா டெலகிராமில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி சொல்லுங்கள், நான் உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் காய்ஸ். இப்போ வந்து இதுதான் பேலோட்ஸ். 16 வகையான பேலோட்ஸ் இருக்குது. இது எக்ஸிட் 1, 17, 16 வகையான பேலோட்ஸ் இருக்குது. இந்த எந்த பேலோட்ஸ் பார்த்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிள் கிரியேட் பேக் டோர் ஃபார் ஆஃபீஸ் வித் மை மைக்கோ மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்னு இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணுறேன். நான் வந்து 7 யூஸ் பண்ணுறேன். மைக்ரோஸ்ப்ளாய்ட், சாரி காய்ஸ், 7 டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க, அப்போ தான் இது என்ட்ரு ஆகும். உங்களுக்கு இந்த எந்த பேலோட்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிள் 7 சொல்லிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு வந்துச்சு. இதில் எதனா உங்களுக்கு இதுலேயும் எதனா உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ட்ரு கொடுங்க.
இது வந்து மைக்ரோசாஃப்ட் அந்த ஆஃபீஸ் இருக்குல்ல, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அது மாதிரியான ஒரு இது வந்து ரெடி பண்ணுது. அதை ரெடி பண்ணிட்டோடனே உங்களுக்கு விக்டம் டீம் அந்த உங்களோட விக்டம் லேப்டாப்பில் எதனா அமிச்சிங்கன்னா அவங்களோட இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணனா உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். நான் வந்து இதில் என்ன பண்ணுறேன்னா, இப்போ தான் நான் வந்தேன், அப்பாச்சி ஓப்பன் ஆஃபீஸ் ஆன் விண்டோஸ், நான் வந்து விண்டோஸ் கொடுக்குறேன். ஏன்னா சாரி 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 வாய்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மைக்ரோ ஆர் விண்டோஸ் செகண்ட் கொடுக்குறேன். உங்கள் இஷ்டம் தான், எது வேணால் கொடுக்கலாம். ஆனால் தேர்ட் ஒன் வந்து மேக் ஓஎஸ் அது யூஸ் பண்ணுறாங்க. மேக் ஓஎஸ் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க, விண்டோஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. காய்ஸ் ஒர்க் ஆன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆன் விண்டோஸ். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்மளோட ஐபி அட்ரஸ் டைப் பண்ணோம், அதை நான் இங்கே இருக்க காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓ சாரி காய்ஸ், நான் பேஸ்ட் பண்ணிட்டேங்க. நான் அங்கே இருக்க காப்பி செலெக்ஷன் பேஸ்ட் என்டர் கொடுத்துறேன். செட் போர்ட் வந்து 8080. ஓகே காய்ஸ், என்டர் கொடுக்குறேன். என்டர் த பேசிக் நேம் ஆஃப் அவுட்புட் ஃபைல். அவுட்புட் ஃபைல் எது கொடுக்கலான்னா ஆஃபீஸ் OFFIICE ஆஃபீஸ் என்ன கொடுக்குறேன். என்டர் த மெசேஜ் ஆஃப் டாக்குமெண்ட் பாடி, என்டர் த டிஃபால்ட், என்டர் ஆர் டிஃபால்ட்டு கேட்குது, நான் என்டர் கொடுக்குறேன். ஆர் யூ வாண்ட் டு யூஸ் கஸ்டமர் இஎக்ஸி ஃபைல் பேக்டோர், எஸ் பார்த்து வந்து என்டர் பார்த்து யுவர் இஎக்ஸி ஃபைல்னு கேட்குது. ரூட்டில் டவுன்லோட்ஸில் எக்ஸி ஃபைல் காட்டுது. நான் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் இதை காப்பி பண்ணுறேன் காய்ஸ். இதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன், ரூட்டில் டவுன்லோட்ஸில் இருக்குது. இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். ஃபைல் டஸ்னா செக்ஸி, யுவர் ரைட் யுவர் பாத் ஆஃப் இட். ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ், இப்போ நான் திருப்பி ட்ரை அகேன் கொடுக்குறேன். எனக்கு எங்கே போகணும்னா ரூட்டில் காலியில் அண்டு டெஸ்க்டாப் டிஎஸ்கே சாரி காய்ஸ், ஸ்டாப் பண்ணிட்டேன், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குனால. ரூட் காலி டெஸ்க் டாப், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற இது, அதனால் நான் தப்பாக தான் போடுவேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க காய்ஸ். ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், மேக் ஷுர் யுவர் ரைட் ஆர் பாத் இன் இட் அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாத்தை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு காப்பி பேஸ்ட் கொடுக்குறேன். ஏன் ஏன் வரமாட்டேதுன்னு தெரில. ஓகே காய்ஸ், ஒன் செகண்ட்ஸ், பாத்தி ஒரு எக்ஸி ஃபைல். ஓகே காய்ஸ், ஒரே மிஸ்ரும் நான் போய் பார்த்துட்டு வரேன். ஹோமில் டவுன்லோட்ஸில் எதுவும் இல்லை. இப்போ வந்து ரூட் ஆக்சிஸில் தான் போனோம், ரூட்டில் தான் இருக்குன்னாங்க. ஒன்ஸ் அகேன் காய்ஸ், ரூட்டு. ஓகே, இப்போ வந்து நான் ரூட்டாக மாறுறேன். SUDIO சூடு பாஸ்வேர்ட் கேட்குது, நான் டைப் பண்ணுறேன், என்டர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து எல்எஸ் சாரி காய்ஸ் சிடி டபுள் டாட் எல்எஸ் எல்எஸில் வந்து ரூட் ROOT ரூட் எங்கே இருக்கு? ஆ அது இருக்குது காய்ஸ், ROOT ரூட்டில் எல்எஸில் டவுன்லோட்ஸ் சிடி டபுள் டாட் எல்எஸ் திருப்பி எல்எஸ் சிடி டபுள் டாட் எல்எஸ் ரூட் ROOT ROOT ரூட்டில் திருப்பி எல்எஸில் பார்த்தீங்கன்னா ஃபேட்ராக தான் இருக்குது. ஏன் வீடியோ பாஸ் ஆகிடுச்சி.
ஓ டெஸ்க் டாப் டைப் பண்ணுமா? சாரி காய்ஸ், அப்போ நான் வந்து வந்து DESKTPO டெஸ்க் டாப் என்ட்ரி வர மாட்டேந்தே. ஓகே 3D டபுள் டாட் வெளில வந்துட்டேன். இப்போ வந்து DESKTPO டெஸ்க் டாப் கேன் சவுண்டுன்னு வந்து திருப்பி வெளியே வந்துட்டேன். எல்எஸ் VWD ரூட்ல ஹோம்ல காலி தானே காய்ஸ்? சாரி காய்ஸ், சாரி காய்ஸ், கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு, இருங்க காய்ஸ் ஒரே. ஹோம்ல எல்எஸ்ல கேஎல் காலியில எல்எஸ்ல டவுன்லோட்ஸ், டவுன்லோட்ஸில் எல்எஸில் ஓகே இஎக்ஸி ஃபைல் இருக்குது. ஒன் செகண்ட் காய்ஸ், ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், மேக் ஷுர் டவுன்லோட் மை ஃபைல் டாட் எக்ஸி, டவுன்லோட்ஸ் மை ஃபைல் டாட் எக்ஸி, மை ஃபைல் டாட் இஎக்ஸி ரூட்டில் டவுன்லோட்ஸ்லக்கா. ஓகே காய்ஸ், இப்போ ரூட்டில் டவுன்லோட்ஸில் இருக்குது காய்ஸ். சாரி காய்ஸ், வீடியோ பாஸ் பண்ணது பார்த்துல வந்து தப்பு பண்ணிட்டேன். ஆர் யூ வாண்ட் டு யூஸ் கஸ்டம் இஎக்ஸி ஃபைல்ஸ் பேக்டோர் வந்து ஏற்கனவே நீங்கள் கஸ்டமாக ஒரு இஎக்ஸி ஃபைலை பேக்டோரை ரெடி பண்ணி வச்சுருந்தா அதை பார்த்துங்க காமிக்க சொல்லுது. நான் வந்து இன்னும் ரெடி பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணனால அதை பார்க்கல, அது ரொம்ப கொஞ்சம் குழம்பிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம அது அங்கே வந்து எஸ் கொடுக்குற பதிலாக நோ கொடுங்க. ஆர் யூ வாண்ட் யூ கஸ்டம் இஎக்ஸி ஃபைல் பேக்டோர் வந்து எஸ் கொடுக்காதீங்க, நோ கொடுங்க. இப்போ நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் ஒரு வாட்டி பாருங்கள், அமௌண்ட்டு செய்யுங்க. ஏன்னா நடுவில் நான் மிஸ்டேக் பண்ணதெல்லாம் நான் திருப்பியும் இது பண்ணுவேன். அதனால் நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு அமைச்சு செய்யுங்க. இது வந்து நீங்கள் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா சிம்பிள் தான், கண்ட்ரோல் ப்ளஸ் சி கொடுத்துட்டு அது இதுவாகிடும், கேன்சல் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா திருப்பியும் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் சொன்ன பார்த்தீங்களா, அதாவது ஃபேட் ரேட் வெறும். ஒன் செகண்ட், அது நான் காமிக்கிறேன் எப்படின்ட்டு. சூடு ஃபேட் ரேட் இது மாதிரி போட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டோன்னே பாஸ்வேர்டு கேட்கும். நான் பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்களும் பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டீங்கன்னா சரி, பாஸ்வேர்டு தப்பாக காட்டுது. ஒன்ஸ் அகேன், பாஸ்வேர்டு நான் பேசிங்க டைப் பண்ணாலும் பாஸ்வேர்டு தப்பாக போட்டேன். ஆல் தாங்க ஆயிடுச்சு. இது மாதிரி காட்டு தான் கொஞ்சம் ஸ்லோவாகும், ஸ்லோவாகிடுச்சு இது மாதிரி வந்துனே இருக்கும். ஒன்ஸ் அகெயின் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. இதான் இது மாதிரி செக் கனெக்ஷன் எல்லாம் செக்குடு வந்துச்சுன்னா கரெக்டாக வரும். இந்த நேரத்தில் எதுவும் பண்ணாதீங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்ட்ரி என்ட்ரு கொடுங்க, அவள் தான். இப்போ நான் இது கேன்சல் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் சி குத்தா இது மாதிரி அங்கே இங்கே இப்போ இங்கே ஒய் குத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் அகெயின் இங்கே ஒய் குத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுங்க, சிம்பிள் தான், கண்ட்ரோல் சி கொடுங்க. அது மாதிரி கண்ட்ரோல் சி இது மாதிரி வரும், ட்ரைங் டு எக்ஸிட் வருது. அதனால் எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே வந்து இங்கே போய் என்ன பண்ணுங்கள், சூடு ஃபேட் ரைட் போட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வாங்க. சிம்பிள் தான், நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு செஞ்சால் உங்களுக்கு இது மாதிரி பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மெட்டாபிட்டரை ரெடி பண்ண சொல்லுது. நீங்கள் எந்த பாத் வழியாக போகணும், HTTPS, HTTPS? நான் வந்து 6th வழியாக போகிறேன், விண்டோஸ் மெட்டாபிட்டர் ரிவர்ஸ் டாட் HTTPS. ஓகேவா? இப்போ வந்து இது நான் நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும், ஏன்னா எந்த பாத்து வழியாக போகிறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு இது. ஓகேவா காய்ஸ், இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை நான் காப்பி பண்ணி வச்சுக்கேன், அதை ஒன்று தேவைப்படும். அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், இதை போய் நான் ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் ஓகே காய்ஸ், இதை அப்படியே விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்க. நியூ டாப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், சிக்ஸுன்னு கொடுங்க. சிக்ஸுன்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டோன்னே அவள்தான் இது மாதிரி ஆகும், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க.
இது வந்து நெட் கனெக்ஷன் ஆனில் வச்சுக்கோங்க. இது மாதிரி லோட் ஆகும், இது வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணிடுங்க. அவ்வளோ தான் காய்ஸ். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா விண்டோஸ் இந்த பேலோட்ஸ் இதெல்லாம் இதுதான் நேமு டிஸ்கிரிப்ட் யுவர் இன்புட் எந்த இது பார்த்துக்கோங்க, அதுமாதிரி லிசனர் பார்த்துக்கோங்க. ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் நான் ஆஃபீஸ் கொடுத்துருக்கேன், பேலோட்ஸ் யூஸ் வந்து 6 கொடுத்துருக்கேன். ஓகே ஸ்டார்டிங் மெட்டாஸ்ப்ளாய்ட், மெட்டாஸ்ப்ளாய்ட் ஆயிடுன்னு இருக்கு. கன்சோல் எதுவும் பண்ணாதீங்க காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணோன்னா, இப்போ வந்து எதுவும் பண்ண தேவையில்லை, இதை வெயிட் பண்ணுங்கள், இது முடிகிற வரைக்கும். ஸ்டார்டிங் த மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃபார்வர்ட் கன்சோல், இந்த பேலோட்ஸ் ரெடி ஆயிடுச்சு, இப்போ லிசனிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். தி ஃபேட்ராட் அவ்வளோதான் காய்ஸ், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரெடி ஆகினே இருக்குது. ப்ளீஸ் சென்டர் டு, இப்போ வந்து பேக் டோர் சேவ் ஆன் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா ரூட்டில் ஃபேட்ராட்டில் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்டில் இருக்குது. இதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி, ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கின்னு பேஸ்ட். ஓகேவா காய்ஸ், இப்போ வந்து இது சேவ் ஆயிடுச்சு. ப்ளீஸ் என்டர் டு ரிட்டர்ன் டு மெனுன்னு வருது. இப்போ வந்து நம்ம நார்மலாக ரூட் ஆக்சஸ் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா சிம்பிள் தான். ஒன் செகண்ட்ஸ், இப்போ நான் இது கிளியர் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வச்சுனது சாரி காய்ஸ். இப்போ வந்து நான் ரூட் ஆக்சஸ் மாறணும். சுடோ டாட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் ரூட்டில் வந்துட்டேன். இப்போ ரூட்டில் என்ன பண்ணோன்னா ஹெலஸ் ஃபேட்ரேட் இருக்குது, FATRA ஃபேட் ஜென்ரேட். இப்போ ஹெலஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டாட் எக்ஸி ஃபைல் இந்த ஃபைல் தான் இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்களா புரியும், ஆஃபீஸ் டாட் எந்த அந்த ஃபைல் சாரி. இப்போ இங்கே இருக்குது. இப்போ வந்து என்டர் டு மெனு கொடுக்குறேன், ஆல் தான். இப்போ வந்து மெனு பேஜுக்கு வந்துச்சு, ஆல் தான் காய்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணால அந்த எந்த பேரில் வச்சோன்னுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேட் ட்ராட், இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம விக்டம் டீம் காமிச்சோன்னா நம்மளுக்கு இது கிடைக்கும், எக்ஸாக்ட் நம்ம ஆஃபீஸ் டாக்குமெண்ட் ஸ்டேஷனில் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஆக்ஸ் டாக்குமெண்ட் மாதிரி இது உங்களுக்கு டாக்குமெண்ட் ஏன்னா இறக்கும் போது இதில் செட் பண்ணி விட்டால் போதும் உங்களோட விக்டம் ஃபைலுக்கு. இப்போ வந்து நம்ம எப்படி அந்த இது கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும் காய்ஸ். எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, ஃபேட்ராட் ரூட்டில் ஃபேட்ராட் இப்போ போய் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம மெட்டாஸ்ப்ளாய்டு ஆன் பண்ணி ரெடியாக லிசனிங் ஆகணும். அது எப்படின்னா சிம்பிள் தான். நான் இதை ஒரு டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிட்டு எம்எஸ் கன்சோல் என்டர் கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது வந்து நெட் கனெக்ஷன் தேவை காய்ஸ். ஒன் செகண்ட், ஸ்டார்டிங் த மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க் கன்சோல். இது ஃபுல்லாக முடிகிற வைக்கலாம், எதுவும் பண்ணாதீங்க, கை வைக்காதீங்களே. ஓகே காய்ஸ், இது மாதிரி தான் வருது. இது மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு இதுவாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா யூஸ் எக்ஸ்ப்ளாய்ட் மல்டி ஹேண்டிலர் HANDLER யூஸ் எக்ஸ்ப்ளாய்ட் மல்டி ஹேண்டிலர் இது மாதிரி டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸி தான். என்டர் கொடுங்க. செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மல்டி ஹேண்டிலர் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா செட் பேலோட் கொடுக்கணும். செட் பேலோட் வந்து நம்ம இங்கே காப்பி பண்ணோம்ல காய்ஸ். ஓகே, இந்த இது காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து எங்கே பேஸ்ட் பண்ணோன்னா இங்கே பேஸ்ட் பண்ணோம். பேஸ்ட் ஸ்பேஸ் டைச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செட் ஹெல்போர்ட் ஹெல் சாரி ஹெச்எல் எல்ஓஸ்ட். எல்ஓஸ்ட்னா நம்ம ஐபி அட்ரஸ் தான். எல்ஓஸ்ட் நம்ம ஐபி அட்ரஸ் வந்து இங்கேயே பார்த்தோமே. ஓகே காய்ஸ், இப்போ என்ன பண்ணலாம்னா வச்சுக்கேன், இதை நம்ம காப்பி பண்ணிட்டோம்ல அதனால் சாரி காய்ஸ், கொஞ்சம்
சாரி கைஸ், வீடியோ பாஸ் ஆயிடுச்சு, என்னன்னு தெரில. ஐஎஃப் கான்ஃபிக், ஐநெட் தான் நம்மளோட ஐபி அட்ரஸ் உங்களுக்குன்னா, இது எத்தில் வருதோ அதுதான் உங்களுக்கு ஐபி அட்ரஸ். நான் இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் நான் பேஸ்ட் பண்ணுறேன். என்டர் என்டர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு செட் ஹோஸ்ட் போர்ட் பண்ணும் ஹெல்பி ஓ ஆர்டி ஹெல்போர்ட் 8080 8080 கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். அவ்வளோதான் காய்ஸ், இப்போ நான் ரன் கொடுக்குறேன். ஆர் யூ என் ரன். அவ்வளோதான் காய்ஸ், இப்போ வந்து கொஞ்சம் இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே கீயே மாதிரி என்ன ஒரு ஸ்டார்டிங் ஹெச்டிபிஎஸ் ரிவர்ஸ் ஆண்ட்ராய்ட் இந்த இதுக்கு இந்த ஐபி அட்ரஸ் இந்த பாத்து வழியாக உங்களுக்கு வரும். இங்கே யாருன்னா உங்களோட இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி இல்லை இன்ஸ்டால் பண்ணால் என்ன பென்ட்ரைவில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் என்ட்ரு கொடுத்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அவ்வளோதான் காய்ஸ், கொஞ்சம் வீடியோ வந்து பாஸ் ஆகுது, நான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏன்னா 4 GB ரேம்னால அடிக்கடி பாஸ் ஆகுது வீடியோ. ஏன்னா டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் டெலகிராமில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை என்ன ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் சொல்லுங்கள் காய்ஸ், என்ன டவுட் இருந்தால். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டிலாம் யாரும் அவ்வளோவா சொல்லித்தர மாட்டாங்க, எல்லாம் காசு தான். ஏன்னா நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன், எஜுகேஷன் பர்பஸ் தான் இதெல்லாம். எஜுகேஷன் பர்பஸ் வந்து இது மாதிரிலாம் நம்ம விக்டம் ஃபைல் அமைச்சு அது இதெல்லாம் பக்கு இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு எத்திக்கலாம் வந்து நிறைய பவுண்டரிஸ் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள், நான் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். இதிலே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய கம்பெனி வந்து இந்த இது பண்ணுவாங்க, ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்னோட கம்பெனி என்னோட இதில் வந்து ஏன்னா ஃபால்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ பவுண்டி நான் தருவேன்னு சொல்லியிருப்பாங்க. ஒன் செகண்ட் கைஸ், நான் லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது மாதிரி தான் இப்போ வந்து இது மாதிரிலாம் என்ன அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, இதே வந்து நீங்கள் இல்லீகலாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஜெயிலு தான், எந்த இதுன்னு கிடையாது. சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதனா ஒரு மாட்டி தப்பாக பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் ஜெயில் காய்ஸ். அதனால் எதுவும் எல்லாம் எத்திக்கலாக பண்ணுங்கள், இல்லீகலாக எதுவும் பண்ணாதீங்க. இதுதான் காய்ஸ் அந்த ஹேக்கர் ஒன் பிளாட்ஃபார்ம். இப்போ வந்து நீங்கள் எதனா ஒரு கம்பெனி வெப்சைட்லேயோ எதனா ஹேக் பண்ணி அந்த இது பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் அந்த கம்பெனி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே விக்டமோடு எடுத்து போய் இந்த கம்பெனியில் சொன்னிங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் பவுண்டி கொடுப்பாங்க காய்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், லோட் ஆகுது. இதுதான் கம்பெனி, இந்த சைடு கம்பெனி, இந்த சைடு வந்து டேட் லான்ச், எந்த கம்பெனி இங்கே பண்ணாங்கன்ட்டு. இது வந்து ரிப்போர்ட்டு, இங்கே வந்து பவுண்டி, இங்கே வந்து ஆவரேஜ் பவுண்டி, மினிமம் பவுண்டி. ரிசர்ச் பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கீ ரிசால்ட் ரிப்போர்ட்னா அவங்க எத்தனை பேர் இந்த கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க, எத்தனை பேர் இந்த இதில் இது பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் பவுண்டி எவ்வளோ மினிமம், மினிமம்லேருந்து $50 $150 இருக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்களே உங்களுக்கே தெரியும். ஸ்லோவாக இருக்கு, ஏன் சாரி காய்ஸ், ரொம்ப நான் விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணுறேன், ரெக்கார்டிங் பண்ணின்னு இருக்கேன், குரோம் நெட் யூஸ் பண்ணுறேன், அதனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இங்கே $50. ஒன்ஸ் அகெயின் சாரி காய்ஸ், ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஓஹோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க காய்ஸ். சர்ச் கூகுள், $50 இந்தியா மதிப்பில் பார்த்தீங்கன்னா 3729 ரூபாய் இன்றைக்கி பொறுத்திருக்கணும். இது மாதிரி நீங்கள் என்ன ஒரு சின்ன கம்பெனி பவுண்டி கண்டுபிடிச்சாலும் 3729 ரூபாய் ஒரு $50 மினிமம் எத்தாலே உனக்கு தருவாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் இப்போ இதே ஒரு பெரிய பெரிய கம்பெனி ஃபேஸ்புக் வந்து $100,000 $2,000 $1,00,000 அதெல்லாம் கொடுப்பாங்க. இங்கே இந்த கம்பெனியில் நீங்கள் என்ன பக்கு கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பவுண்டி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆலா ஃப்ரேம் ஒன்று இருக்குது காய்ஸ், எக்ஸாம்பிள் காட்டுறது தந்தால். ஒன்ஸ் அகெயின் இது ஒரு கம்பெனிக்குள்ளே போயிடுறேன். இந்த இதுதான் கம்பெனி. இந்த கம்பெனி இந்த சைடு பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி எவ்வளோ
அப்டேட் ஆகிருக்கோம். பவுண்டி எவ்வளோ கொடுத்தாங்க, எப்பப்போலாம் இது பண்ணாங்கன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா டாப் பேக்கர்ஸ் போட்டு உங்களோட ஃப்ரேம், இதுதான் ஹால் ஆஃப் ஃப்ரேம். இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும், உங்கள் நேம் அந்த இந்த லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்களே அந்த நேமோட ஃபோட்டோ உங்களோட வரும் காய்ஸ். இது இதே மாதிரி பக் பவுண்டி நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எத்திக்கல் ஹேக்கிங் ஃபஸ்ட்டு முடிப்போம். அது முடிச்ச உடனே பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதுமாரி நெக்ஸ்ட்டு நான் பக் பவுண்டி சொல்கிறேன். இது வந்து நான் வந்து ரொம்ப சொல்கிறதுனா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவேன். அது என்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். ஐ வில் சி யர் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.